நீர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்ஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பலஸ்தீனின் காசா பிரதேசத்தில் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் ராணுவ உடையில் பொறிக்கப்பட்டுள்ள படமானது அரபுலகில் பல்வேறு சிக்கல்களையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக காசாவில் உள்ள மக்கள் மீது கடுமையான, மோசமான, மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேலிய ராணுவத்தில் தற்சமயம் அவர்களின் ராணுவ உடைகளில் புதிய இஸ்ரேலின் வரைபடம் ஒன்று உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைத்தள செயற்பாட்டாளர்கள் உட்பட அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதாவது, புதிய இஸ்ரேல் ஒன்று உருவாக்கப்படும் காலத்தில் எவ்வாறு இஸ்ரேலின் வரைபடம் இருக்கும் என்பதை இந்த படம் உள்ளடக்கியிருப்பதாகவும், அதனை எச்சரிக்கும் வகையிலேயே காசாவில் இந்த படத்தை உள்ளடக்கிய சீருடைகளை அணிந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தற்சமயம் மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வருவதாகவும் மத்திய கிழக்கின் அரசியல் விமர்சகர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது, எதிர்காலத்தில் பாரிய இஸ்ரேல் ஒன்று உருவாக்கப்படும் போது அந்த இஸ்ரேல் என்ற நாடு எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த படம் எடுத்து காட்டுவதாகவும் அரபு வரலாற்று ஆசிரியர்களும் விமர்சகர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலின் தற்போதைய எல்லைகளை தாண்டி சென்று லெபனான், பலஸ்தீன், ஈராக், சிரியா, எகிப்து, சவுதி அரேபியாவின் வடபகுதி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் இஸ்ரேலின் புதிய நாட்டு திட்டமானது விஸ்தரிக்கப்பட்டிருப்பதாகவும் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நேற்று சமூக வலைத்தளங்களில் வெளியான இந்த படத்தை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான அரபுலகின் ஆத்திரமும் இஸ்ரேலுக்கு எதிரான செயற்பாடுகளும் அதிகரித்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இஸ்ரேலின் விஸ்தரிப்பு வாதத்தையும் ஆக்கிரமிப்பு வாதத்தையும் இது மேலும் உறுதிப்படுத்தியிருப்பதாக வரலாற்று மற்றும் அரசியல் விமர்சகர்கள் இதன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்சமயம் இஸ்ரேலின் எல்லைப்பகுதிகளாக காணப்படும் பகுதிகளை தாண்டி சென்று பல பகுதிகளிலும் இஸ்ரேலின் செயற்பாடுகளை விஸ்தரிக்கும் வகையில் இஸ்ரேல் ராணுவம் அதன் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்சமயம் காசாவின் மீது இஸ்ரேல் மேற்கொள்கின்ற படுகொலைகள் மற்றும் தாக்குதல்களின் பின்னணியில் இந்த திட்டமே இருப்பதாகவும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது, தற்சமயம் காசாவில் வசித்து வருகின்ற மக்களை காசாவிலிருந்து எகிப்துக்கு விரட்டி அடித்து அதன் மூலம் காசாவில் உள்ள சகல மக்களையும் எகிப்துக்கு அனுப்புவது அவர்களின் திட்டமாகும். எகிப்துக்கு சொந்தமான காசா எல்லையில் காணப்படுகின்ற பாலைவன பிரதேசத்தில் காசா மக்கள் அனைவரையும் குடியேற்றிவிட்டு அந்த காசா பிரதேசத்தை இஸ்ரேலின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்ள இஸ்ரேல் அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எகிப்துக்கு சொந்தமான நைல் நதி முதல் ஈராக்கில் உள்ள யூப்ரத்தீஸ் நதி வரையிலான சகல பகுதிகளையும் கைப்பற்றுவது இஸ்ரேலின் அடுத்த திட்டமாகும் என்பதை அவர்களின் புதிய திட்டத்தின் மூலம் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது.